ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஹேந்திரா பொலேரோ பிக்கப் 2 டன் கெப்பாசிட்டி வண்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வண்டி வந்து இன்னும் லான்ச் பண்ணலை, இந்த வண்டி டெஸ்டிங்கில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து மற்ற மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் வந்து 2 டனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க வண்டியை. ஸோ இப்போ மஹேந்திரா பொறுத்தவரை அண்டர் டெஸ்டிங்கில் இருந்துகிட்ருக்கு. சீக்கிரமாகவே வந்து மஹேந்திரா பொலேரோ 2 டன் கெப்பாசிட்டியில் வண்டி ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக அச்சுஎஸ்ல அதே வண்டி தான், ஆனால் சின்ன லோடு கேரிங் கெப்பாசிட்டி மட்டும் மாறுது. இப்போ டாடா யோதாவை பொறுத்தவரையில் 2.0 ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பொறுத்தவரையில் 2 டன் கெப்பாசிட்டியில் உள்ளது. ஸோ மஹேந்திரா பொலேரோ ஐமேக்ஸ் டெக்னாலஜி ஆல்ரெடி வந்திருக்கு, இதே டெக்னாலஜி வண்டி தான், ஆனால் அதில் 2 டன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டெஸ்டிங் பிக்சர் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரையில் மெயினாக வந்து நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸு, நல்ல பவர்ஃபுல் என்ஜின், மைலேஜ் தரக்கூடிய மாதிரி எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பக்காவாக அதே பொலேரோ பிக்கப்புக்குள்ள நம்பிக்கையான இதை எதிர்பார்க்கலாம். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது, வண்டியோட கெப்பாசிட்டி அதாவது புல்லிங் பவர் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட என்ஜின் வந்து நல்ல 2.5 லிட்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பவர்ஃபுல் என்ஜின், BS6 நாம்ஸை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி. அது நிறைய இன்டீரியர் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. வண்டியில் பார்த்தோன்னா இன்டீரியர்லேயும் நல்ல க்ளோவ் பாக்ஸ், அந்த மியூசிக் சிஸ்டத்துக்குள்ள ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் பார்க்கும்படியாக எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது. அதாவது வண்டியோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கிரவுண்ட் கிளியரன்ஸ், வண்டியோட லோடு பாடி ஏரியா 9 ஃபீட் லென்த்தில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஹெட்லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல ஹாலஜன் லைட்டு வித்து இண்டிகேட்டர் எல்லாமே சிங்கிள் மவுண்டடாக கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வண்டி நீட்டாக இருக்குது. அதாவது லோடிங் ஏரியா பார்த்தோன்னா அதில் வந்து குவாலிட்டி தெரியுது, பக்காவான பில்ட் குவாலிட்டி இருக்குது. என்ஜின் வந்து 2.5 லிட்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மஹேந்திராவோட வழக்கமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாதிரி வண்டியை தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூல் டைப் டீசல் என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா 2523 cc, 4 சிலிண்டர் என்ஜின் இருக்குது. மெயினாக பவருக்கு பஞ்சமே இல்லை. சீட்டிங் கெப்பாசிட்டி 2, டிரான்ஸ்மிஷன் மேனுவலாக இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 60 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. பாடி டைப் வந்து பிக்கப் ட்ரக்குன்னு சொல்லுவோம், இந்த பிக்கப் ட்ரக் மாடல் தான். ஸோ மெயினாக ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் 5 லீவ்ஸ் இருக்குது, ரிஜிட் லீவ்ஸ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரையில் 9 லீவ்ஸ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய பொலேரோக்குள்ள இது தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 175 mm இருக்குது. வீல் பேஸ் பார்த்தோன்னா 3260 இருக்குது. க்ரோஸ் ஹைட் பார்த்தோன்னா 3490 இருக்குது. நம்பர் ஆஃப் டோர்ஸ் 2 இருக்குது. வண்டியோட பேலோடு எல்லாம் பார்த்தோன்னா 2000 kgல கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 75 hp கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை பொறுத்தவரையில் நல்ல பக்கமான டிசைன் தான். வாரண்டி 3 வருஷம் இருக்குது, இல்லைனா 100,000 km. சர்வீஸ் சென்டரில் பொறுத்தவரையில் 10,000 km ஆயில் சேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். மஹேந்திரா பொலேரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங் FB2 டன் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.